மக்கள் ஓசையின் சினிமா செய்திகள். இந்தியன் 2 பொங்கலுக்கு திரையிட திட்டம். பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக தாமதமான இந்தியன் 2 திரைப்படத்தின் பணிகள் இப்போது சுறுசுறுப்பாக தொடங்கிவிட்டது. இதற்கு காரணம் உதயநிதி. இந்த படத்தின் தயாரிப்பு பணியில் இப்போது உதயநிதியின் ரெட்ஜெயின் நிறுவனமும் இணைந்துள்ளது. இதனால் படப்பிடிப்பும் தொடங்கியுள்ளது. சித்தார்த், காஜல் அகர்வால், சுகன்யா, ரகுல், பிரசித் சிங், பிரியா, பவானி சங்கர், சமுத்திரகனி, டெல்லி கணேஷ் உள்ளிட்ட பலரது நடிப்பில் உருவாகும் இந்த படத்திற்கு அனிருத் இசையமைத்திருக்கிறார். விவேக் மரணம் அடைந்து விட்டதால் அவர் கேரக்டர் மட்டும் குரு சோம சுந்தரமாக மாற்றப்பட்டுள்ளது. தற்போது கமலஹாசன் தனது காதி நிறுவனத்தின் ப்ரொமோஷன் பணிகளுக்காக அமெரிக்கா சென்றுள்ளார். அதனுடன் இந்தியன் 2 சேனாதிபதி தாத்தாவின் தோற்றத்திற்காகவும் பல ஆலோசனைகளை பெற்று வருகிறார். இந்த நிலையில் கமலஹாசனோ உதயநிதியோ முக்கிய நடிகர்களாக இல்லாமல் படத்தின் 2 பூஜை நேற்று சென்னையில் நடந்தது. இதில் சங்கர் கலந்து கொண்டார். தற்போது கமல் இல்லாத காட்சிகள் படமாக்கப்படுகிறது. கமல் வந்ததும் அவர் தொடர்பான காட்சிகள் படமாக்கப்படுகிறது. படத்தை 2023 பொங்கலுக்கு திரைக்கு கொண்டு வரும் இலக்கில் பணிகள் முடக்கிவிடப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஜெய்பீம் திரைப்படத்தின் இயக்குனர் ஞானவேல் மீது வழக்கு பதிவு. நடிகர் சூர்யா தயாரித்து நடித்து பெரும் வரவேற்பை பெற்ற திரைப்படம் ஜெய்பீம். உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய வெற்றியை பெற்று விருதுகளை குவித்தது. இந்நிலையில் இந்த திரைப்படத்தின் உண்மை கதாபாத்திரமான ராஜா கண்ணுவின் மனைவி பார்வதிக்கு 2D தயாரிப்பு நிறுவனம் சார்பில் நிவாரணத் தொகைகள் வழங்கப்பட்டன. தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் பகுதியைச் சேர்ந்த ராஜா கண்ணுவின் சகோதரி மகனுமான கொளச்சியப்பன் என்பவர் இயக்குனர் ஞானவேல் மீது சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அதில் கொளஞ்சியப்பன் கதாபாத்திரத்தை படத்தில் பயன்படுத்துவதற்காக தன்னிடம் ஞானவேல் அனுமதி பெற்றதாகவும் அதற்காக 1 கோடி ரூபாய் தருவதாக கூறி ஏமாற்றிவிட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார். இந்த புகாரின் அடிப்படையில் சைதாப்பேட்டை உரிமையல் நீதிமன்ற உத்தரவின்படி சாஸ்திரி நகர் போலீசார் இயக்குனர் ஞானவேல் மற்றும் படக்குழுவினர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். நடிகை நக்மாவுக்கு கோல்டன் விசா வழங்கிய ஐக்கிய அரபு அமீரகம். ஐக்கிய அரபு அமீரகம் இந்தியாவின் திரைத்துறையை சேர்ந்த பலருக்கு கோல்டன் விசா வழங்கி கௌரவித்துள்ளது. அபுதாபி ஐக்கிய அரசு அமீரக அரசு பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் சாதனையாளர்களை கௌரவிக்க கோல்டன் விசா வழங்கி வருகிறது. கோல்டன் விசா வைத்திருப்பவர்கள் 10 ஐக்கிய அமீரகத்தின் குடிமகன்களாக கருதப்படுவார்கள். இந்திய நடிகர்கள் பலருக்கு கோல்டன் விசா வழங்கப்பட்டு உள்ளது. துபாயில் உள்ள அரசு சேவை வழங்கும் ECH டிஜிட்டல் நிறுவனத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நக்மாவுக்கு கோல்டன் விசாவை அதிகாரிகள் வழங்கினர். ரசிகர்களுக்கு நித்யா மேனன் வேண்டுகோள். மித்ரன் ஜவகர் இயக்கிய திருச்சிற்றம்பலம் படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரித்துள்ளது. இதில் ராஷி கண்ணா, பிரியா, பவானி சங்கர், பிரகாஷ் ராஜ், பாரதி ராஜா உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். ஓம் பிரகாஷ் ஒளிப்பதிவு செய்துள்ள இந்த படத்துக்கு அனிருத் இசையமைத்துள்ளார். இந்த படத்தில் ஷோபனா என்ற கேரக்டரில் வரும் நித்யா மேனனின் நடிப்பு அனைவராலும் பாராட்டப்பட்டு வருகிறது. இந்நிலையில் படத்தில் இடம்பெற்றுள்ள பாடலை பார்த்துவிட்டு தாய்க்கிழவி என்று சமூக வலைத்தளங்களில் நித்யா மேனனை அழைத்து வருகின்றனர். இது தனக்கு பிடிக்கவில்லை என நித்யா மேனன் தெரிவித்துள்ளார். தனது சமூக வலைதள பக்கத்தில் நேரலையில் தோன்றிய அவர் ரசிகர்கள் யாரும் அப்படி அழைக்க வேண்டாம் என்று அதில் தனக்கு ஆர்வம் இல்லை என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மேலும் செய்திகளுக்கு மக்கள் ஓசையுடன் இணைந்திருங்கள்.